அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சின்னப்பாபணத்து கிராமத்தைச் சேர்ந்த சின்னசாமி என்கிற நான் சுமார் 20 ஆண்டு காலமாக விவசாய பணிகளும் கிணறு வெட்டுதல், பண்ணைக்குட்டை அமைத்தல் போன்ற பணிகளை மிக குறைந்த நேரத்தில், மிக குறைந்த செலவில், நவீன இயந்திரங்களை வைத்துக்கொண்டு, நிறைய ஆட்களை வைத்துக்கொண்டு செய்து கொடுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டி இருக்கிற கிராமங்களில் விவசாய நிலங்களெல்லாம் வந்து அதிகமாக நம்ம தென்னை பயிரிடுறோம். அந்த தென்னை பயிரிடுறப்போ வந்து சுமார் வருடத்தில் ஒரு 6 மாதம் 7 மாதம் மழைக்காலங்களில் தண்ணீர் பிரச்சனை வருவதில்லை. ஒரு 4 மாதம் 5 மாதம் கண்டிப்பாக தண்ணீர் பற்றாக்குறை வருகிறது. அந்த தண்ணீர் பற்றாக்குறை வரும் காலங்களில் நாம் இந்த மாதிரி பண்ணைக்குட்டை அமைத்து மழைநீரை சேகரித்து 4-5 மாதம் பற்றாக்குறை வரும் நேரங்களில் இந்த தண்ணீரை பயன்படுத்தி கொள்ளலாம். தென்னையும் வளம் பெறும், விவசாயமும் வளம் பெறும். அனைத்து விவசாயிகளும் இந்த பண்ணைக்குட்டை அமைத்து பயனடையுமாறு உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி பேர் ஜாக்டஸ் 140 ஹிட்டாச்சி. இந்த மிஷின் வந்து இப்போ இந்த இங்கே வந்து பண்ணைக்குட்டை 1 கோடி லிட்டர் தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து தண்ணி நிப்பாட்டுறதுக்கு வந்து புளி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து ட்ராக் மூவிங் பெடல். இது வந்து ஸ்டிக் ஆப்ஷன், பூம், பக்கெட் எல்லாத்துக்குமே இந்த லிவரில் தான் ஆப்ஷன் கொடுக்கணும். இது வந்து கண்ட்ரோல் லிவர் லாக்கு. இது எடுத்து விட்டால் எதுவுமே ஆப்ஷன் எதுவுமே ஆகாது. இதை போட்டு தான் ஆப்ஷனே பண்ணணும் முழுசாக. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபுல்லாகவே ஏசி ஆப்ஷன் கொண்டது. இது வந்து ஏசி பாக்ஸு, ஏசி சம்மந்தப்பட்ட. இது வந்து ஏசி, இது வந்து ஏசி கன்வெர்டர். இதில் தான் கூலிங் எல்லாமே வரும். பெயர் சதாசிவம். நான் ஒரு 20 ஏக்கர் தென்னை விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் ஒரு 4 ஏக்கர் வாழை விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு வருதம் ஆண்டுதோறும் பார்த்தால் வாய் பிஏபி தண்ணி 4 ஜோன் வருது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 1 வருஷம் வராத வருஷம் தண்ணிக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கிறது. அந்த சமயத்தில் தண்ணிக்கு ரொம்ப விலைக்கு வாங்கியும் கூட நாங்கள் ஊற்றிருக்கோம். 1 வருஷம் 5 லட்சம், மறுபடி 1 வருஷம் 5 லட்சத்துக்கு வாங்கி ஊற்றணும். இதையெல்லாம் பார்த்துட்டு நாமளே ஒரு தண்ணி சேகரிப்பண்ணுனா என்ன, மழைநீர் சேகரிப்பண்ண என்ன அப்படின்னு ஒரு யோசனை வந்தது. அது எங்களது மெயின் குளம், 7 குளம் பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால ஐப்பசி கார்த்திகை மாதங்களில், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் தண்ணீர் நிறைய அங்கே மிச்சமாகும். மீதமாக நம்ம தண்ணி கொண்டு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டால் ஒரு 4-5 மாதங்களுக்கு இந்த பண்ணைக்குட்டையிலிருந்து தண்ணீரை தென்னை மரத்துக்கு நல்லா பாசனம் பண்ணலாம். தண்ணீர் கஷ்டமே இருக்காது. வருங்காலங்களில் பார்த்தால் தண்ணீருக்கு ஒரு பெரிய பற்றாக்குறை வரும். ஒரு 2 ஆண்டு காலமாக இந்த யோசனை நான் செய்து கொண்டே இருந்தேன். அப்போ திடீரென்று முடிவெடுத்து ஒரு 15 லட்சம் ரூபா செலவில் செய்யலான்ட்டு நான் இது பண்ணியிருக்கிறேன். விவசாயி என்ற முறையில் அனைத்து விவசாயிகளையும் கேட்டுக்கொள்வது, வருங்காலங்களில் நீர் பற்றாக்குறை இன்னும் அதிகமாகத்தான் இருக்கும். நீர் சேமிப்பு என்பது அனைவருக்கும் முக்கியம். மழைக்காலங்களில் அதிக தண்ணீர் வீணாகிறது. மழைக்காலம் முடிந்து ஒரு 4-5 மாதங்கள் கழித்து பார்க்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை வருகிறது. அந்த பற்றாக்குறை காலத்துக்காக நாம் மழைக்காலங்களில் நீர் சேமிப்பு என்பது முக்கியம். இந்த நான் அமைப்பது போல் அனைத்து விவசாயிகளும், சிறு விவசாயிகளாகட்டும் பெரு விவசாயிகளாகட்டும் அனைத்தால், அனைத்து விவசாயிகளும் அமைத்து கொண்டால் தண்ணீர் பற்றாக்குறையே வராது. இதனால் அனைவருக்கும் பயன்பெறலாம். இதை பார்த்து அனைவரையும் பயன்பெறுமாறு, அமைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சின்ன யத்மவசு என்ற நிறுவனத்தின் பெயரில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவைப்படுவோர் எங்களை அணுகவும். மழைநீரை சேகரிப்போம், மழைநீரை பயன்படுத்துவோம், பண்ணைக்குட்டை அமைப்போம். வணக்கம்.